MCR Wonder White Collection. சினிமா விகட நேர்களுக்கு வணக்கம் சொல்லி முடிச்சுட்டு நம்ம ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சோசனுக்கு பிறந்த நாள் நான் வந்து காலையில் விஷ் பண்ணிட்டேன். நீங்களும் வந்து உங்களோட விசேஷ கமெண்ட்ல போட்டுருங்க. இவருக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஷோவோட இன்னொரு ஆங்கர் தார்மிக் லீ, அவருக்கு இன்னைக்கு தான் பிறந்த நாள். ஸோ அவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை வந்து கமெண்ட்ல போட்டுருங்க. ஷோக்குள்ளே போயிடலாம் நம்ம. ஆகஸ்ட் 5ஆம் தேதி இந்தியன் 2 படத்தை ஷூட்டிங் ஆரம்பிச்சு பயங்கரமாக போயிட்டு இருக்கு, எல்லாத்துக்குமே தெரியும் அது. ஸோ அந்த படத்தில் வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை பற்றி தான் கமலஹாசன் பேச போறாரு அப்படின்றத ஆல்ரெடி நம்ம ஷோவில் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து படத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு போர்ஷன் இருக்கான். இதுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் செட்டு போட்டுருக்காங்களாம். அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்கு. ஆமா, ஏன்னா வந்து படத்தோட வில்லன் வந்து இங்கேயிருந்து தப்பிச்சுட்டு ஸ்பேஸுக்கு போற மாதிரி ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட் இருக்கான். ஸோ அதுக்கு வந்து ஜீரோ கிராவிட்டியில ஒரு செட்டு ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டர் முத்துராஜ் இருக்காருல்ல, அதுக்காக பல கட்ட பரிசோதனையில் இருக்காரு அவரு. எப்படி இந்த செட்டை வந்து வச்சிருக்காங்க, ஆமா எப்படி வந்து இந்த செட்டை புதுசா போடலாம் எப்படின்றக்காக பேசுவதையும் போயிட்டு இருக்கான். ஸோ அது போக இன்னொரு சிறப்பான சம்பவம் வந்து இந்த படத்தில் நடக்க போகுது. என்ன சம்பவம் என்ன அப்படின்னா, நம்ம கமல்ஹாசன் வந்து சினிமாவில் அவரோட ஜேர்னி வந்து 60 வருஷம் ஆயிடுச்சுல. அதில் பாதி வருஷம் நம்ம விவேக் வந்து சினிமாவுக்கு வந்து 30 வருஷம் ஆயிடுச்சு. சரி, அதனால என்ன அப்படின்னா, இது வரைக்கும் அந்த 30 வருஷத்துல அவர் நடிச்ச பல படம் நடிச்சிருப்பாருல்ல, அதுல ஒரு படம் கூட கமலஹாசனோட படம் கிடையாதான். ஒரு படம் கூட அவர் சேர்ந்து நடிச்சதே கிடையாதான். இதை வந்து ஒரு மேடையிலே அவர் சொல்லியிருந்தாரு. எப்படி சொல்லியிருந்தாருன்னா, இது வரைக்கும் நான் கமல்ஹாசன் கூட நடிக்காத அந்த சாதனையை வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு மேடையில சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த சாதனை வந்து இந்தியன் 2ல பிரேக் ஆகுது. நடிக்கிறாரு ஒரு முக்கியமான ரோல, படத்தை கமெடியா இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ அவருமே காமெடி ட்ராக்கை விட்டுட்டு ஸோ ஹீரோவா சில படங்கள் பண்ணாரு. சமீபத்தில் அந்த வெள்ளைப்பூக்கள் கூட ஒரு த்ரில்லர் ஜானல்ல நல்ல படம் தான், நல்லா பேசவும் பட்டுச்சு அந்த படம். ஸோ வந்து அந்த மாதிரியான ஒரு காமெடி தவிர்த்தான ஒரு ரோலா தான் இந்த படத்துல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கான ஆபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. வந்தோடனே அதையும் சொல்லிடுவோம். ஸோ கோலமாவ கோயிலா படத்துக்கு அப்புறம் நம்ம டைரக்டர் நெல்சன் எடுக்கிற படத்துல வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு. அதுக்கான அபிஷேக் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னும் வராம இருக்கு, ஆனா எல்லாருக்குமே நியூஸ் தெரிஞ்சிச்சு இவர் டைரக்ஷன்ல சிவா அடுத்து படம் பண்றாரு அப்படின்றது. ஸோ அந்த படத்தை வந்து 24AM ஸ்டுடியோஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல ஒரு தகவல் வந்தது. அப்புறம் சில பினான்சியல் இஷ்யூஸ்ன்றனால 24AM இருந்த எல்லா படமும் கை மாறிடுச்சு இல்லையா. சிவகார்த்திகேயன் படத்துக்கு இந்த படம் வந்துருச்சு, வால் படம் வந்துருச்சு, ஹீரோ படம் வந்து கேஜிஆருக்கு போயிருச்சு. ஸோ அதே மாதிரி இந்த நெல்சன் டைரக்ட் பண்ற படத்தையும் வந்து சிவகார்த்திகேயனே ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு, தகவல் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, அந்த படத்தை சோனி பிக்சர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்றதான் இப்போதைய தகவல். சோனி பிக்சர்ஸ், ஆமா இவங்களுக்கு தமிழ்ல பண்ணதே இல்லையா இந்த ஃபர்ஸ்ட் படம். ஏன்னா மலையாளத்துல இப்ப ரீசெண்டா பிருத்திவிராஜ் நடிச்சு ரிலீஸ் ஆச்சு இல்லையா 9 அப்படின்ற படம். ஸோ அந்த படத்தை அவங்க ஃபர்ஸ்ட் மலையாளத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ தமிழ்ல வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் படமா இது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களோட சேர்ந்து விஷ்ணு இந்துரி அப்படின்றவங்களும் இதுல வந்து கோ ப்ரொடியூசரா ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க யாருன்னா, நம்ம தமிழ்ல வந்து ஜெயலலிதா பயோபிக் எடுக்கிறாருல விஜய் தலைவி அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த படத்தையும் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம 83 அந்த வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்ல நடந்த விஷயங்கள் என்னன்றது, நம்ம ரன்வீர் சிங் ஜீவா இவங்க நடிக்கிறாங்களா அந்த படத்துக்கும் விஷ்ணு இந்துரி அவங்க தான் ப்ரொடியூசரு. ஸோ அவங்களும் சோனி பிக்சர்ஸும் சேர்ந்து தான் இந்த நெல்சன் சிவகார்த்திகேயன் ப்ராஜெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்றத இப்போ அப்டேட். அது மட்டும் இல்லாம இந்த படத்தை பற்றின அடுத்தடுத்த அறிவிப்பு வந்து இன்னும் 2-3 வாரங்களில் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இப்போதான் ஹீரோ படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு ரிலீஸ் தேதியோட, அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பிள்ளைக்கான ஃபர்ஸ்ட் லுக்கு டைட்டில் ஃபாண்ட் இதெல்லாம் வந்தது. ஸோ அதை தொடர்ந்து இந்த படத்துக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னும் 2 வாரங்களில் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அதுல வந்து லீடு கிடைச்சிருச்சு. என்னது என்னன்னா, 23ஆம் தேதி படத்தோட சிங்கிள் ட்ராக் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணாங்க 11 மணிக்கு, அதே மாதிரி 23ஆம் தேதி 11 மணிக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருது. அதையும் பார்த்துட்டு நம்ம சொல்ல சொல்லிடலாம். இருக்கு ஒரு பெரிய சம்பவம் செப்டம்பர்ல இருக்கு. என்னப்பா எல்லாமே சம்பவம் சம்பவம்ன்ற? ஆமா, எனக்கு நேத்தா ஆடை படம் பார்த்தனா சம்பவம் சம்பவம்ன்றது மைண்ட்ல வந்து ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. சரி அதை விடு. ஸோ செப்டம்பர் மாசம் நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம். என்னது, நம்ம வீட்டு பிள்ளையும் அந்த மாசம் தான் வருது. காப்பான் வருது, காப்பான் வருது, ஆதித்யவர்மா வருது, இப்போ கைதியும் வருது. என்னையா ஃப்ளோல சொல்லிட்டேன்? ஆமா, அதான் நியூஸ். சரி, கைதி வந்து செப்டம்பர் மாசம் 27ஆம் தேதி வருது அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே அந்த தேதியில ஆதித்யவர்மா வரும், அந்த தேதியில வந்து சிவகார்த்திகேயன் படம் வரலாம் சொல்லியிருந்தோம். ஏன்னா வந்து சூர்யா படம் வர 20ஆம் தேதிக்கு முந்தின வாரம் வராம அதுக்கு அடுத்த வாரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அது அடுத்த வாரம் வந்தா இந்த 3 படங்கள் இருக்கு, அது முன்னாடியே வாரமே வந்துடலாம்னு முடிவு பண்றாங்க என்னன்னு தெரியல நம்ம வீட்டு பிள்ளை. ஸோ பாப்போம். ஏன்னா கைதியும் அந்த மாசம் சொல்லிட்டாங்க. ஸோ தேதி 27ங்கிறத இப்போதைக்கு டென்டேட்டிவா லாக் பண்ணி வச்சிருக்கதாகவும் சொல்றாங்க. சீக்கிரமாவே அந்த சைடுல இருந்து அபிஷேக் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா, இங்க சன் பீசஸ்ல இருந்தும் ஒரு டேட் லாக் பண்ணிடுவாங்க. அது வந்ததுக்கு அப்புறம் நம்ம சொல்லிடலாம்.
ஸோ தமன்னாவுக்கு வந்து இப்போ சமீபமாக வந்து பெரிய அளவில் ஒரு ஹிட் வந்து இல்லை இல்லையா. ஸோ தேவிட்டு அதை கண்ணகிழமனுக்கு போகல. ஆமாம், கண்ணகிழமனையும் சரியாக போகல. ஸோ அதனால் வந்து இனிமேல் ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட் தான் நமக்கான இடம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ஏன்னா எல்லாரும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம அந்த கேப் வந்து நம்மளும் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டாங்க. அது அதுக்கான வெளிப்பாடு தான் பெட்ரோமாக்ஸ் படம். நம்ம அதே கண்கள் அதே கண்கள் டேரக்டர் ரோஹின் வெங்கடேஷ் தான் டேரக்ட் பண்ணார். ஸோ தெலுங்குல டாப்ஸ் நடிச்ச அனந்தபிரம்மா அப்படின்ற படத்தோட தமிழ் ரீமேக் தான் அது. ஸோ இதை தொடர்ந்து மலையாளத்தில் இது வரைக்கும் கமிட்டே ஆகாமல் இருந்த தமன்னா இப்போ மலையாளத்தில் அறிமுகம் ஆகிறாங்க அப்படின்றதான் இப்போ நியூஸ். அதுவும் ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட் தானா? படமே அந்த மாதிரி. ஆமாம், மொதல் படமே அந்த மாதிரி. ஏன்னா தமிழில் ஹிந்தி வரைக்கும் போயிட்டு வந்தாங்க, நிறைய படங்கள் பண்ணிட்டாங்க. ஸோ மலையாளத்தில் வந்து அந்த படமும் ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட், என்ன ஜானர்னா அது ஒரு ஹாரர் காமெடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு சென்ட்ரல் ஜெயிலில் மையப்படுத்தின ஒரு கதை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான இயக்குனர் தான் அந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ணுறாரு அப்படின்றதையும் இப்போ தகவல் வந்திருக்கு. ஆனால் அந்த இயக்குனர் யார் அப்படின்றதான் இப்போ சஸ்பென்ஸாக வச்சிருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே தமன்னா வந்து மலையாளத்தை டெபியூ ஆகிற படம் அப்படின்றனால அதுக்கு நான் ஃபியூச்சர் அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப கிராண்டாகவே வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இந்த வருஷம் காற்றின் மொழி, சரி, 65 மாநிலம், ரெண்டு படத்தையும் இயக்கி இருந்தாலும் ராதா மோகன். ஆமாம். ஸோ அடுத்த படத்தையும் அடுத்த மாதம் ஆரம்பிக்க போகிறத ஒரு தகவல் வந்திருக்கு. சூப்பரியா. இந்த படத்தில் யார் ஹீரோ அப்படின்னா வந்து இப்போ வரிசையா மான்ஸ்டர்ல இருந்து ஒரு வேக எடுத்திருக்காருல நம்ம எஸ்ஏ சூரியா, ஆமா, அவர் தான் அந்த படத்துல வந்து ஹீரோ கமிட்டே இருக்காராம். ஸோ வந்து செப்டம்பர் மாதம் ஷூட்டிங் போறாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. ஸோ படத்துல வேற யாரெல்லாம் இணைஞ்சிருக்கா? ஸோ இவருக்கு இந்த படத்தை என்ன மாதிரியான ஒரு கதாபாத்திரம், ஸோ மான்ஸ்டர் மாதிரி இந்த படமும் யூஸ் சர்டிஃபிகேட் படமா வருதா என்னன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பூமரங் படத்துக்கு அப்புறம் மறுபடியும் அதர்வா வச்சு ஒரு படத்தை எடுத்துட்டு இருக்காரு கண்ணன், அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நின்னுக்கோரியோட ரீமேக் அப்படின்னு தகவல் வருது. ஆனால் அஃபீஷியலாக அவங்க டீம்ல இருந்து எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இந்த படத்தோட ரீமேக்லாம் வரல. ஸோ அதர்வாவும் அனுபமா பரமேஸ்வரன் நடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து சத்தமே இல்லாமல் சென்னையில் செமொழி பூங்கால் ஆரம்பிச்சு ஒரு 20 நாள் வந்து ஃபுல்லாக சென்னை அரௌண்ட் இருக்க பகுதியிலலாம் முடிச்சிட்டாங்களாம். ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிஞ்சிருச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு அவங்க வந்து அடுத்த படங்களுக்காக கேரளா போயிட்டாங்க அனுபமா. ஸோ அதுக்கப்புறம் இவன் மற்ற ஆர்டிஸ்ட் வச்ச போர்ஷன்லாம் இருக்கும்ல, அதை தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை முடிச்சுட்டு ரஷ்யா கிளம்புறாங்க அப்படின்றதான் இப்போ அடுத்த தகவல். செப்டம்பர் 2nd வீக்கு ரஷ்யாவில் ஷூட்டிங் இந்த படத்தோட அடுத்த ஷெடியூல் ஆரம்பிக்குது அப்படின்னு தான் பிளான் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த வருஷம் எண்டுக்குள்ளே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சந்தானத்தை வச்சு அடுத்த படம் கமிட் பண்ணி வச்சிருந்தாருல, அந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து செப்டம்பர் எண்டில் இல்லை அக்டோபர் 1st வீக்கில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். சினிமா வீக் தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.